வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுடன் நான் உங்கள் சிந்து. இஸ்ரேலிய அரசு அமெரிக்காவிடமிருந்து பல பில்லியன் டாலர் பெறுமதியுள்ள விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் இராணுவ சாதனங்களை வாங்குவதற்கான அனுமதியை இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சுக்கு கொடுத்துள்ளது. தற்போது அமெரிக்காவிடமிருந்து விமானங்களையும் பாதுகாப்பு சாதனங்களையும் வாங்குவதற்கு ஐக்கிய அரபு அமீரகமும் சவுதி அரேபியாவும் செய்த ஒப்பந்தங்கள் அமெரிக்காவின் புதிய அரசால் இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் இஸ்ரேல் பல பில்லியன் டாலர் ஒப்பந்தத்துடன் அமெரிக்காவை அணுகவுள்ளது. இஸ்ரேல் அமெரிக்காவிடமிருந்து பாதுகாப்பு சாதனங்களை வாங்க திட்டமிடும் போது பெரும்பாலும் எந்த பிரச்சனையும் வெள்ளை மாளிகையிலோ அமெரிக்க செனட்டிலோ ஏற்படுவதில்லை. கடந்த காலங்களில் குறிப்பிட்ட சில சாதனங்கள் இஸ்ரேலுக்கு மறுக்கப்பட்டுள்ளன. ஆனால் காலப்போக்கில் அந்த சாதனங்களையும் இஸ்ரேல் வாங்கிவிடுவது வழக்கம். உதாரணமாக, இம்முறை இஸ்ரேல் வாங்கப் போகும் விமானங்களில் போயிங் தயாரிப்பு KC-46 ரக விமானங்களும் இருக்கப் போகின்றன. KC-46 ரக விமானங்கள் பற்றி ஏற்கனவே பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் சில காணொளிகளை வெளியிட்டிருந்தோம். இவை வானில் வைத்து எரிபொருள் நிரப்பும் விமானங்கள். Right from the very first time we pushed up the throttles, it was exhilarating, it was fun, but everything worked. It was fantastic. பலருக்கு தெரிந்திராத ஒரு விஷயம் என்னதான், அமெரிக்கா இஸ்ரேலுடன் மிக நெருக்கமான நாடாக இருந்த போதிலும் இதுவரை அமெரிக்கா ஒரு தடவை கூட வானில் வைத்து எரிபொருள் நிரப்பும் புதிய விமானங்களை இஸ்ரேலுக்கு விற்பனை செய்ததில்லை. இஸ்ரேல் இதற்கு முன் வானில் வைத்து எரிபொருள் நிரப்பும் புதிய விமானங்களை அமெரிக்காவிடம் கோரிய போதெல்லாம் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் 8 KC-46 ரக விமானங்களும் அதனுடன் தொடர்புபட்ட உபகரணங்களும் இஸ்ரேலுக்கு விற்பனை செய்யும் அனுமதியை அமெரிக்க இராஜாங்க அமைச்சும் வெள்ளை மாளிகையும் கொடுத்துவிட்டன. அந்த அனுமதியை வைத்துத்தான் இம்முறை KC-46 ரக விமானங்களை இஸ்ரேல் வாங்க திட்டமிட்டுள்ளது. தற்போது இஸ்ரேலின் பாவனையில் உள்ள வானில் வைத்து எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் மிக்க பழையவை. சில விமானங்கள் போயிங் 707 பயணிகள் விமானத்தை எரிபொருள் நிரப்பும் விமானங்களாக மாற்றியமைக்கப்பட்டவை. இந்த 707 விமானங்கள் இப்போது தயாரிக்கப்படுவதும் இல்லை, பயணிகள் விமானங்களாக பாவனையிலும் இல்லை. அதன்பின் புதிய எரிபொருள் நிரப்பும் விமானங்களை இஸ்ரேல் வாங்க முயன்ற போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டவை அமெரிக்க விமானப்படையால் பயன்படுத்தப்பட்ட KC-130H ரக விமானங்கள் தான். இப்போதுதான் முதல் தடவையாக 8 KC-46 ரக புதிய விமானங்களை அமெரிக்காவிடமிருந்து இஸ்ரேல் வாங்க போகிறது. இதன் மொத்த மதிப்பு $2.4 பில்லியன். அடுத்து அதிக எடை காவக்கூடிய புதிய ஹெலிகாப்டர்களை வாங்கும் முன்னனுமதியும் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தால் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த அனுமதியில் போயிங் நிறுவனத்தின் சினுக் ஹெலிகாப்டர்கள் அல்லது லொக்கீட் மார்டின் நிறுவனத்தின் CH-53K ரக ஹெலிகாப்டர்களை இஸ்ரேல் தேர்ந்தெடுக்க முடியும். It's amazing what those guys can do with our aircraft.
இஸ்ரேலின் தேவைகள் கருதி அவர்கள் பெரும்பாலும் CH-53 கீரக ஹெலிகாப்டர்களை தேர்ந்தெடுப்பார்கள் என ஊகிக்கலாம். பட்டியலில் உள்ள மத்திய விமான ரகம் தற்போதுதான் அமெரிக்க விமானப்படைக்கு புதிதாக கொடுக்கப்பட்டுள்ள F-15EX ரக விமானங்கள். இந்த ரகத்தில் எத்தனை விமானங்கள் வாங்க திட்டமிடப்பட்டுள்ளது என்ற விவரம் வெளியாகவில்லை. அடுத்தது F-35 விமானங்கள். ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்டதை விட மேலதிகமாக ஒரு ஸ்குவாட்ரன் அமைக்கும் திட்டத்துடன் F-35 விமானங்களை வாங்க உள்ளது இஸ்ரேல். இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் பெனிகன்ஸ் கடந்த டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியின் போது பெல் போயிங் தயாரிப்பு V-22 ஒஸ்பிரே ரக விமானங்களை வாங்குவது தொடர்பான அனுமதி கோரிக்கை கடிதத்தை கொடுத்திருந்தார். V-22 ஒஸ்பிரே பார்வைக்கு பெரிய ஹெலிகாப்டர் போல இருந்தாலும் அவை விமானங்களின் வேகத்தில் செல்வதால் விமானங்கள் என்ற பிரிவின் கீழ் தான் வருகின்றன. மொத்தத்தில் இஸ்ரேலின் ஷாப்பிங் லிஸ்ட் மிகப்பெரியதுதான். இஸ்ரேல் கடலில் இருந்து எரிவாயு எடுக்கும் இடங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அங்கு சிறப்பு அதிரடிப்படையினரை கொண்டு போய் இறக்குவதற்காக V-22 ஒஸ்பிரே விமானங்களை வாங்க திட்டமிட்டுள்ளது இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சு. அதற்கான அனுமதி இன்னமும் அமெரிக்காவிடம் இருந்து கொடுக்கப்படவில்லை. தற்போது அமெரிக்காவின் மத்திய கிழக்கு கொள்கைகள் தொடர்பான விவாதங்கள் அமெரிக்க செனட்டில் அதிகம் அடிபடும் நிலையில் இதுபோன்ற பல பில்லியன் டாலர் பெறுமதியுள்ள பெரிய ஒப்பந்தம் ஒன்றை இஸ்ரேல் வைத்திருப்பது இஸ்ரேலின் பக்கம் கனத்தை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கலாம். இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு வேறு பல விதங்களில் அழுத்தங்களை கொடுக்கும் நிலையில் இவ்வளவு பெரிய தொகையில் ஒப்பந்தம் ஒன்றுடனும் வருகின்றோம் என்ற விதத்திலும் அழுத்தம் கொடுக்க முடியும்.